சுதந்திர போராட்டத்தின் அலை வங்காளத்தின் பிரிவை எதிர்த்து போராடுவதில் துவங்கியது. பிறகு சிறிது சிறிதாக இது பூரண சுதந்திரத்தை கேட்டு போராடும் போராட்டமாக உருவெடுத்தது. அயல் நாட்டவர்களின் ஒரு சமூகம் வியாபாரத்திற்காக என்று நம் நாட்டிற்கு வந்து வெகு தந்திரமாக மக்களை பிரித்து அவர்கள் மேல் ஆட்சி செலுத்துகிறார்கள் என்பதை இந்திய மக்கள் உணர்ந்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த பரந்த நாட்டின் செல்வம் கொள்ளையடிக்கப்படுகிறது என்பதையும் உணர்ந்தனர். வியாபாரத்திற்காக என்று நம்மை அண்டி வந்தவர்கள் நமது குடிசை தொழில்களையும் கிராம தொழில்களையும் நசுக்கத் துவங்கினர். இந்த நாட்டு மக்களை அடிமையாக நடத்த துவங்கினர். இதற்கு சரியான மற்றும் பொருத்தமான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று எண்ணுவது சரிதானே. மக்கள் அடக்குமுறை செய்யும் புரட்சியாளர்களை எதிர்த்து போராட்டம் செய்தனர். இப்படியாக நாட்டில் போராட்டங்கள் துவங்கின. சுதந்திர போராட்ட வீரர்களை கடுமையாக நடத்தினர். ஆங்கிலேயர்கள் புரட்சி செய்யும் இளைஞர்களை அடக்கத் துவங்கினர். இப்படி புரட்சி செய்த ஒரு இளைஞர்தான் நமது திரு மதன்லால் டிங்ரா ஆவார். திரு மதன்லால் டிங்ரா பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸில் 1883 செப்டம்பர் மாதம் 18 பிறந்தார். அரசு கல்லூரியில் படிப்பதற்காக அவர் 1900 லாகூர் சென்றார். அங்கு அவர் தேசியவாத புரட்சியால் ஈர்க்கப்பட்டார். இந்த போராட்டம் சுயராஜ்யத்திற்காக என்று நடத்தப்பட்ட போராட்டமாகும். இந்தியாவின் ஏழ்மை நிலையை கண்டு திரு மதன்லால் டிங்ரா மிகுந்த வேதனைப்பட்டார். அவர் இந்தியாவின் ஏழ்மைக்கான காரணங்கள் பற்றி இலக்கியங்களை ஆராய்ந்து படிக்க துவங்கினார். சுயராஜ்யம் மற்றும் சுதந்திரம் மூலமாகத்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதை உணர்ந்தார். 1904 திரு மதன்லால் டிங்ரா மாணவர்கள் நடத்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார். அதாவது பிரிட்டனில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட துணிமணிகளை கல்லூரியிலேயே வியாபாரம் செய்வதற்காக கல்லூரி தலைவர் விடுத்த ஆணைக்கு எதிராக இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. திரு மதன்லால் டிங்ரா கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அதாவது அந்த நாட்களில் புரட்சிகரமான தேசியவாதம் உதயமாகவில்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சி திரு மதன்லால் டிங்ராவை புரட்சிகரமான தேசியவாதத்தை நோக்கி கொண்டு சென்றது. 1905 திரு மதன்லால் டிங்ரா லண்டன் சென்றார். அங்கு இந்தியா ஹவுஸில் தங்கினார். இந்தியா ஹவுஸ் வடக்கு லண்டனில் இருந்தது. மாணவர்கள் தங்கும் இடமாக இருந்தது. வழக்கறிஞர் திரு ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா என்பவர் பாதுகாப்பில் இருந்த இந்த இடம் பிரிட்டனில் வசிக்கும் இந்திய மாணவர்களின் தேசியவாத சிந்தனைகளை ஊக்குவிப்பதற்காக என்று துவக்கப்பட்டது. இந்தியா ஹவுஸில்தான் திரு மதன்லால் டிங்ரா திரு வீர சாவர்கரை சந்தித்தார். வீர சாவர்கர் இந்தியா ஹவுஸின் மேலாளராக இருந்தார். இதனிடையே 1909 June 8 அன்று சாவர்கரின் அண்ணனான திரு பாபா ராவ் கணேஷ் சாவர்கரை நாட்டிலிருந்து வெளியேற்றி விட்டிருந்தனர். பாபா ராவ் சாவர்கரை நாட்டிலிருந்து வெளியேற்றியதால் புரட்சியாளர்கள் உத்வேகமடைந்தனர். அப்போது ரகசிய போலீஸாக இருந்த திரு வில்லியம் ஹட் கர்சன் வைலி என்பவர் சாவர்கர் மற்றும் புரட்சியாளர்கள் பற்றிய தகவல்களை திரட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். கர்சன் வைலி காரணமாகத்தான் லண்டனில் இருந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் இலக்காகியிருந்தனர். ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா அவர்களின் த இந்தியன் சோசியாலஜிஸ்ட் என்ற பத்திரிகையில் கர்சன் வைலியை இந்தியாவின் புராணங்களில் உள்ள இரக்கமற்ற எதிரி என்று கூறியிருந்தார். வைலி ஆரம்பத்திலேயே இந்திய விவசாயிகளின் தொல்லைகளை அதிகரித்தவர். புரட்சியாளர்களின் கோபம் மிக அதிகரித்தது. இந்த கோபம் திரு டிங்ராவை தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உட்படுத்தியது. 1909 July 1 இம்பீரியல் இன்ஸ்டிடியூட்டில் நேஷனல் இந்தியன் அசோசியேஷன் ஏற்பாடு செய்திருந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் திரு டிங்ரா கலந்து கொண்டார். இதே சபையில் பிரிட்டிஷ் அதிகாரி வில்லியம் ஹார்ட் கர்சன் வைலியும் கலந்து கொண்டார். சபையின் இறுதியில் அனைவரும் செல்ல துவங்கினர். அப்போது திரு டிங்ரா கர்சன் வைலின் மிக அருகில் சென்று அவரை சுட்டார். டிங்ராவை உடனடியாக கைது செய்தனர். வழக்கின் போது தனக்காக தானே வாதாடினார். ஆனால் அவர் நீதிமன்றத்தின் நீதித்தன்மையை ஏற்கவில்லை. கர்சன் வைலி மேல் குண்டு தாக்கியது நாட்டுப்பற்றின் செயல் என்று டிங்ரா வாதாடினார். மற்றும் இந்த செயல் பிரிட்டிஷ் அரசு இந்தியர்களை மனித தன்மையற்ற முறையில் கொன்று குவித்ததற்கு பதிலாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்று கூறினார். டிங்ரா குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் 1909 August 17 தூக்கிலிடப்பட்டார். இளைஞர் மதன்லால் டிங்ராவின் ஆரம்பகால வாழ்க்கை மிகவும் வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கழிந்தது. ஆனால் விதியின் செயல்பாடு வேறு விதமாக இருந்தது. தன் நாட்டு மக்கள் மீது செய்யப்படுகின்ற அநியாயங்களுக்காக பழிக்கு பழி வாங்குவதை தான் அவர் முதல் கடமையாக கருதினார்.
இப்படி பழிவாங்கும் நடவடிக்கைகளால் அவருக்கு பல இடர்பாடுகள் ஏற்படும் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். ஆனால் அவர் தன் வழியை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. டிங்ரா தன் முடிவில் உறுதியாக இருந்தார். இப்படிப்பட்ட பல தியாகங்கள் பின்னாட்களில் நமது சுதந்திரத்திற்கான பாதையை மேலும் வலிமைப்படுத்தியது. 1947 ஆண்டு ஆகஸ்ட் 17 தேதி பிரிட்டிஷ் சேனை இந்தியாவை விட்டு கிளம்பியது. பிரிட்டிஷ் சேனாவின் முதல் பெரிய யூனிட் தன் முன்னாள் காலனியை விட்டுவிட்டு கிளம்பியது. அப்போதைய கிரேட் பிரிட்டனின் விமானப்படையின் பெரும்பகுதி மும்பையை விட்டு கிளம்பியது. பிரிட்டிஷ் சேனை முழுமையாக இந்தியாவை விட்டு கிளம்ப இன்னும் தாமதமாயிற்று. 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம்தான் இது முழுமையாக நிறைவேறியது. ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு சென்றதை காலனித்துவ இந்திய சேனையின் இறுதி கட்டமாக கூறலாம். மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் சேனையை அனுப்புவதிலும் நாட்டை பிரிப்பதிலும் மிகுந்த தீவிரமாக இருந்தார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். இன்றைய நிகழ்ச்சியில் இது போதும். சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவம் கொண்டாடுவோம். நாளை மீண்டும் சந்திப்போம். ஜய 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 ஹே.